பாகட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கு. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது சித்த மருத்துவர்கள் எல்லாமே சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், நாட்டு வைத்தியர்னு சொல்லக்கூடிய பல பேர் எல்லாருமே இன்றைக்கி எந்த விஷயத்தில் வந்து வீக்காக இருக்காங்கனாக்கா, ரிப்போர்ட் படிக்க தெரியாது, எனக்கு ஸ்கேன் பண்ணுற ரிப்போர்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் பின்தங்கி இருக்கோம். அந்த விஷயத்தை ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக இன்றைக்கி நம்ம மருத்துவத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்காக தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பொதுவாக பார்த்திங்கனாக்கா 520 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அமெரிக்கான்ற ஒரு நாடே இல்லை. இப்போ வந்து அமெரிக்கா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தன்னுடைய புகழை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எம்பிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் தான் நம்பர் ஒன்றுன்ற மாதிரி ஒரு ஊற்று கருத்து, தவறான ஒரு கருத்தை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிட்டாங்க. ஆனால் ஏன் அப்படின்னாக்கா, அவன் வந்து ரிப்போர்ட் வைஸாக அந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறான். ஆனால் இப்போத்திய சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், நாட்டு வைத்தியம் பண்ணுறவங்க, பச்சையில மூலிகை கொடுக்குறவங்க, மந்திருச்சி பண்ணுறவங்க, வருமம் எடுக்கிறவன் அப்படின்றவங்க எல்லாருமே அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி புதுசாக முளைச்ச காளாங்குட்டிங்க பாரம்பரியமாக இருந்தக்கூடிய சித்த மருத்துவர்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிஎஸ்எம்எஸ்ஸு, பிஏஎம்எஸ்ஸு அப்படின்னு படிக்கிறவங்களாம் உண்மையிலே மருத்துவர்கள் இல்லை. நான் அடித்து சொல்லுவேன், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்களாம் முட்டாள் பசங்க. என்கிட்ட ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து சித்த மருத்துவத்தில் பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு அடுத்த கேட்டகரிக்கு போகுது. அன்னபேதி எப்படிமா செய்யணும், அன்னபேதி சேர்ந்ததும் எப்படி செய்யணுன்னா தெரியல. திருபுலா பொடியோட காம்பினேஷன் சொல்கிறாங்க, ஆனால் செய்ய தெரியல. மிளகு எப்படி சுற்றி பண்ணணும்னு கேட்டால் தெரியல. இதே போல் தான் இன்றைக்கி படித்த ஆயுர்வேத மருத்துவர்கள்னு சொல்லக்கூடிய போலிகளும், படித்த சித்த மருத்துவர்கள் என்று சொல்லக்கூடிய ஏமாளி மருத்துவர்கள்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதே போல் சித்த மருத்துவர்கள் நிறைய முட்டாள் பசங்க இருக்காங்க. தனக்குன்னு ஒரு விஷயத்தை கற்று வச்சிருப்பானுங்க, அது எவனுக்கும் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருக்க பசங்களுக்கோ பொண்டாட்டிக்கோ யாருமே சொல்லிக் கொடுக்காம அவனுங்க முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திட்டு அப்பவுமே செத்து போயிடுவானுங்க. அந்த கலை அவனோட மண்ணோட மண்ணம் அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான தவறுகள்லாம் வரக்கூடாது. மற்ற மருத்துவர்கள் நம்மளை வந்து தவறுதலாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சித்த மருத்துவர்கள் யாருக்கு என்ன ரிப்போர்ட் சந்தேகமாக இருந்தாலும் அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிப்போர்ட்டை கேளுங்க. அவங்களுக்கான ரிப்போர்ட்டை நான் சொல்லிக் கொடுப்பேன். முடிஞ்சால் அவங்களே எப்படி ரிப்போர்ட் பார்க்கணுன்றதை கற்றுக் கொடுப்பேன். கரெக்டான விஷயத்தை பயன்படுத்திக்கங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.